கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 7/8/2023 இருந்து 13/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து முதல்ல கோள்சாரம் இந்த வாரத்தில் எப்படி இருக்குது, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா கிரகங்களில் அப்படின்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு பலன்களை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்க. முதல்ல வந்து கோள்சாரம் இந்த வாரத்தினோடது அப்படின்னு பார்ப்போமேயானால், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவானும் குரு பகவானும், நான்காம் இடகமான கடகத்தில் வந்து சூரியன், ஏன்னா ஆடி மாதம் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து சிம்மத்தில் அஞ்சாம் இடத்துல, சப்தமத்தில் பார்த்தேனால் அதாவது துலாத்தில் கேது பகவான், கும்பத்தில் வந்து சனி பகவான் வக்கரகதியிலையும் இருக்க, அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான்னு சொல்றவர் வந்து ரேவதி நட்சத்திரம், அதாவது மீன ராசியிலிருந்து மிதுன ராசி அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலும் போறார் இந்த வாரம். மேஷம் ரிஷபம் மிதுனம் ரேவதியிலிருந்து அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசியையும் கடந்து போறார். இது வந்து சந்திர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற மனோகாரகன் அதிவேகமாக செல்லக்கூடிய, அதாவது 9/8/2023 அன்னைக்கு பார்த்தேன்னா ஆடி கிருத்திகை, எல்லா விதமான கஷ்டமும் பண கஷ்டம் மனக்கஷ்டம் குழந்தை பேர் இல்லை திருமணமாக தடை எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம். 11/8/2023 ஏகாதசி, வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏகாதசி. இன்னைக்கு ஃபுல் டே வந்து உபவாசம் இருக்கிறது. அடுத்த நாள் காலத்தால் துவாதசி, ரொம்ப சீக்கிரமாகவே பாரணம் பண்ணிடணும், அதாவது சாப்பாடு பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பாடு முடிச்சுடணும் அப்படின்னு சொல்லுவா. நெல்லிக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவும் விசேஷம். 13/8 அன்னைக்கு பார்த்தாலேயானால் த்ரயோதசி, அதாவது 13ஆம் நாள் பிரதோஷ காலம், ஞாயிற்றுக்கிழமை வருது பிரதோஷம், சிவபெருமானுக்கு பெரிய ஆர்த்தி எடுப்பா, அதை விசேஷமாக சேவிக்கிறதன் மூலியமாக எல்லா வித நன்மைகளும் ஏற்படும், எல்லா விதமான தோஷங்களும் அகலும், எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். பிரதோஷத்தில் வந்து ரொம்ப ஒரு விசேஷம் இருக்குது. நந்தி தேவர் கொம்பு வழியாக பார்க்கணுன்றது ஐதீகம். சரி, இந்த வாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அப்படியே மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன், உங்களுடைய நேமு டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் முதல்ல பண்ணணும், ஏன்னா அவங்க இந்த சந்தியில் வரும் நட்சத்திரங்கள் சந்தியில் வரும்போது எந்த நட்சத்திரம் தெரியாமே வந்து, அதனால் டைம் கரெக்ஷன் பார்த்து உங்களுடைய நட்சத்திர கரெக்ஷன்ஸ் பார்த்து அதற்கு பிறகு வந்து இன்றைய கோள்சார நிலை பிரகாரம் வந்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வைத்து உங்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத அசஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 7/8/2023 முதல் 13/8/2023 வரை உண்டான பலன்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கர பகவான். சுக்கர பகவான் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் திருமணத்திற்கு யோகம் உண்டானது, திருமணத்திற்கு உண்டான அதாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு தடையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா கேது பகவான் இருந்து இவ்வளோ நாள் உடல் நலத்தில் பிரச்சனை இருந்திருந்தது, அதனால் இப்போ வந்து உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய அரசாங்க கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க. கலைத்துறையில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ப்ளே பண்ணக்கூடிய லேடி ஆர்டிஸ்ட்டுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. புதுசாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலைகள் கிடைக்கும், அரசாங்கத்துறையில் வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அரசாங்க கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிம்மம் வந்து சுபத்துவம் அடையிறது, ராசிநாதனும் சிம்மத்தில் இருக்கிற ஆனால் சூரிய பகவான்
ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற, அதாவது உங்களுடைய பதினொன்றாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற, அதனால் பார்த்தாலேயானால் சற்று செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 7/8/2023 13/8/2023 வரை உண்டான காலகட்டத்தில் 7ஆம் தேதி கார்த்தால் மீனராசியில் சந்திர பகவான் இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு கார்த்தால் ஒரு 8:30 வரலும் இருக்கிறார். அதற்கு பிறகு சமசப்தமத்தில் குருச்சந்திர யோகத்தில் அமையிறது. பத்தாம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதி 10க்கு 10 இருக்கார் அப்படின்னு சொன்னால் பெரிய ஏற்றம், புதுசாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த பஞ்சு நூல் கார்மெண்ட்ஸு, அதை தவிர வந்து பெயிண்ட் அதை தவிர வந்து பால் பதனிடம் வியாபாரம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரணும் அமையக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குருச்சந்திர யோகம் அமையிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். 9ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 அப்புறம் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார், 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சம்பந்தப்படுறதுனால அது வந்து 10க்கு 11ஆம் இடமாக இருக்கிறதுனால தொழிலில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும். மறைந்த இடத்துலேருந்து லாபம் வரும், இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. திடீர்னு வந்து உங்களுடைய நீங்கள் வச்சிட்ருக்கிற பொருள் வந்து அதிகமான விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து 11ஆம் தேதி ராத்திரி வரணும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், என்ன சந்திராஷ்டம காலமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதாவது 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார். 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார், அதனால் வேலையில் சற்று சர்க்கிள்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தில் இருக்கும். அது எப்போன்னா 10ஆம் இடத்துல வந்து 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல எப்போ இருக்கார் அப்படின்னா 11ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 14ஆம் தேதி காலை வரும். அந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் வேண்டாம், தொழிலில் வந்து ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு புதிய முதலீடுகள் போட தேவையில்லை, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம், வக்கரகதியில் இருக்கார், அதனால் வந்து உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். இருந்தாலும் சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பிரச்சனைகள், ஏன்னா வக்கரகதி அடையும் பொழுது அவர் 4ஆம் இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடல்நலத்தில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. அது தவிர வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது ஜாகிரதையாக ஓட்டுங்க. உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மல்லிப்பழம், மல்லிப்பூ வந்து ஒரு 4 முழம் 5 முழம் வாங்கி பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாத்திட்டு வாங்க. பெருந்தேவி தாயாருக்கும் சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.